எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பல அட்வென்ச்சர் சண்டைகள், ஃபைட்டு, டிராகன் ஃபைட்டு, மேஜிக் இந்த மாதிரி பல சம்பவங்கள் இருக்கிற டங்கன்ஸ் ஆஃப் டிராகன் அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் 2023 வந்திருக்கு. ஓகே, இந்த படத்துக்குள்ள போகலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் ஜெயில இருக்காங்க. ரெண்டு பேரும் ஜோடி இல்ல, கூட பிறக்கதும் அண்ணன் தங்கச்சி. ஒரு நாள் மன்னிப்பு வழங்குற கூட்டத்துக்கு ஹீரோ தன்னோட கதையை சொல்றாரு. நம்ம ஹீரோ ஹார்பர்னு அந்த காலத்து போலீஸ் பதவியில் இருக்கும்போது ஒரு கெட்ட மந்திரவாதி அரெஸ்ட் பண்ணதுக்கு பழிவாங்க அவன் ஹீரோ வீட்டுக்கு வந்து ஹீரோ மனைவியை கொலை பண்றான். அவங்க அவங்க பொண்ணை பாதுகாப்பா மறத்து வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட சேர்ந்து திருட ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஒரு சூனியக்காரி ஒரு இடத்துக்கு திருட கூப்பிட்டு போறா. ஃபர்ஸ்ட் வரமாட்டேன்னு சொன்ன ஹீரோ அங்க இறந்தவங்கள உயிர்ப்பிக்கிற கல் இருக்குன்னு சொன்னது வராது. நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் ஃப்ரெண்ட் ஒருத்தர் அப்புறம் ஒரு மேஜிக் மேன் சூனியக்காரின் அஞ்சு பேர் திருட போறாங்க. ஹீரோ அந்த உயிர்ப்பிக்கிற கல்லை எடுத்து ஃப்ரெண்ட் கிட்ட கொடுத்துட்டு காவலாளி கிட்ட மாட்டிக்கிறாரு ஹீரோயினோட சேர்த்து. இப்படி கதையை சொல்லி முடிக்க அந்த இடத்துக்கு கரெக்டா பரவ மனிதன் வராரு. அவரை பிடிச்சி ஜன்னலை உடைச்சு குதிச்சு ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் பறந்து தப்பிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா பொண்ணு இல்ல. ஃப்ரெண்ட தேடி பார்த்தா அந்த இடத்துக்கே அவன் சூனியக்காரி உதவியட பெரிய அதிபர் ஆகிட்டான். அவர்கிட்ட தான் ஹீரோவோட பொண்ணு இருக்கா. அவனை போய் பார்த்தா அவன் ரொம்ப கெட்டவனா இருக்கான், அவன் பொண்ணை திருப்பி அனுப்ப முடியாதுன்னு சொல்லி ரெண்டு பேரையும் கொலை பண்ண சொல்றான். எல்லாரையும் அடிச்சு போட்டு அவங்களோட ஆயுதத்தை எடுத்துட்டு இவங்க கூட சண்டை போட பழைய ஆள் மேஜிக் மேனை தேடி போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த மேஜிக் எல்லாரோட கவனத்தையும் திசை திருப்பி சின்ன சின்ன மேஜிக்கா பண்ணி அவங்கள்ட்ட இருந்து பெரிய பெருகிய பொருட்களை ஆட்டையை போட்டுட்டு இருக்காப்ல. மக்கள்கிட்ட மாட்டிடுறான், எல்லாரும் அடிக்கிறாங்க. ஹீரோ மேஜிக்கை காப்பாத்தி தன்னோட டீம்ல சேர்க்கிறாரு. அப்படியே பல உருவங்களுக்கு மாறுற பொண்ணையும் கஷ்டப்பட்டு டீம்ல சேர்க்கிறாங்க. அவ ஒரு ஈயா மாதிரி கோட்டைகளை புகுந்து கஜானாவை பாதுகாக்கிறது என்ன மந்திரம், சூனியக்காரி யாரு, அவளுக்கு என்ன வேணும்னு கண்டுபிடிக்கிறா. ஆனா அதுக்குள்ள சூனியக்காரி இவ்வளவு கண்டுபிடிச்சு கொலை பண்ண சொல்லிடுறா. உயிரை கையில புடிச்சிட்டு பல உருவத்துக்கு மாறி வெளியே தப்பிச்சு வந்து நடந்ததை நம்ம டீம் கிட்ட சொன்னதும் நம்ம மேஜிக்கு கஜானா மந்திரத்தை என்னால உடைக்க முடியாது, அதுக்கு எனக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போன மந்திர கவசம் வேணும்னு சொன்னதும் அதை தேடி போனா அது கடைசியா வச்சிருந்தவரு இறந்துட்டாரு. அந்த பணத்துக்கு உயிர் கொடுத்தா அஞ்சு கேள்வி கேட்கலாம், அதை வச்சு அந்த கவசம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அது இப்ப பல நூறு வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற சிங்கின் ஒருத்தர் இருக்கு. அவரை தேடி போய் எங்களுக்கு அந்த தலைக்கவசம் வேணும்னு கேட்டா அவரு ஃபர்ஸ்ட் தரமாட்டேன்னு சொல்றாரு. ஆனா இந்த சண்டையில ஒரு சூனியக்காரி இருக்கான்னு சொன்னதும் அவரு அவருக்கு சின்ன வயசுல நடந்ததை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. எல்லா சூனியக்காரர்களும் சேர்ந்து கொடூரமான நோயை எல்லாருக்கும் பரப்பி விட்டு அவங்களை எல்லாரையும் தங்களோட அடிமையா மாத்திக்கிட்டாங்க. அதுல இருந்து தப்பிச்சது நான் மட்டும்தான் சொல்லி முடிச்சுட்டு நான் தலைக்கவசத்தை தாரேன், ஆனா கஜானால இருந்து திருடுற பொருட்களை ஊர் மக்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும் உன்னால தலைக்கவசத்தோட இணைய முடியாதுன்னு ஒரு தாத்தா வந்து அடிச்சுட்டு போறாரு. எவ்வளவு தடவை ட்ரை பண்ணாலும் மேஜிக்னால தலைக்கவசத்தோட இணைய முடியல. அதனால இன்னொரு பிளான் போடுறாங்க. கஜானாவுக்கு பல ஊர்கள்ல இருந்து பொன் பொருட்கள் வண்டியில வருது. உருமாற பொண் உருமாறி பொன் பொருட்கள் வர வண்டிக்குள்ள போய் அங்க ஒரு போட்டோல மேஜிக் மேன் உதவியால ஒரு போர்ட்டலை செட் பண்ணி வச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க. இந்த சீனை ரொம்பவே நல்லா எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோ கஜானாக்குள்ள போயிடும், ஆனா குப்புற விழுந்துரும் தரையை பார்த்து. அதனால அது வழியா உள்ள போக முடியாது. உருமாற பொண்ணு ஒரு சின்ன கேப் கிடைச்சா நான் புழுவா மாதிரி உள்ள போயிடுறேன்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருப்பா. வேற வழியே இல்லாம மறுபடி தலைக்கவசத்தோட இணைய மேஜிக் மேன் ட்ரை பண்றாரு. மறுபடியும் பல வருஷத்துக்கு முன்னாடி தட பண்ண விளையாட்டு நடந்துட்டு இருக்கு. பொதுமக்கள் எல்லாம் கூடி இருக்காங்க. எங்களை இங்க கொலை பண்ண வேணாம், அந்த விளையாட்டுல இறக்கி விடுங்க, நாங்களே விளையாட்டு செத்துறோம்னு சொல்லி விளையாட்டுல இறங்குறாங்க. இப்ப கஜானால இருந்த பொருட்கள் எல்லாம் வில்லன் ஆட்டையை போட்டுட்டு ஹீரோ பொண்ணோட கப்பல்ல தப்பிச்சு போறோம். அதான் கஜானால ஒண்ணுமே இல்ல. விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. யாராலையும் மாயாஜாலத்தை யூஸ் பண்ண முடியாத மாதிரி கையில ஒரு காப்பு போட்டு விட்டுறாங்க. போட்டி ஆரம்பிக்குது. அது ஒரு மேஸ் விளையாட்டு. அதுல இருந்து தப்பிக்கிறது தான் உண்மையான கேமு. உள்ள கொடூரமான மிருகம் எல்லாரையும் வேட்டையாடிட்டு இருக்கு. போராடி நம்ம டீமும் அங்க இருந்து தப்பிச்சு வில்லன் தப்பிச்சு போக இருந்த கப்பல்ல ஏறிடுறாங்க. நடந்தது எல்லாம் தன்னோட பொண்ணுட சொல்லி புரிய வச்சு வில்லனை அடிச்சு போட்டுட்டு கஜானா பொருட்கள் இருக்கிற கப்பலோட எல்லாரும் எஸ்கேப் ஆகுறாங்க. கொஞ்சம் தூரம் வந்ததும் திரும்பி பார்த்தா அந்த சூனியக்காரி மந்திரம் போட்டு மொத்த ஊரையும் அழிச்சு தன்னோட எஜமானரை வெளிக்கொண்டு வர வேலையில பாத்துட்டு இருக்கா. இதுக்குதான் இப்படி ஒரு போட்டி வச்சு மொத்த ஊரையும் ஒரே இடத்துல ஒண்ணு சேர்த்திருக்கா. இதை பார்த்த நம்ம டீம் மறுபடி கப்பல திருப்பி ஊருக்குள்ள வராங்க. கப்பல்ல ஒரு போர்ட்டலும் வானத்துல பறந்துட்டு இருந்த ஒரு பலூன்ல ஒரு போர்ட்டலும் செட் பண்ணி எல்லா
தங்கத்தையும் மேல இருந்து கொட்டுற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டாங்க. இதை பார்த்து அங்க ஒண்ணு கூடி இருந்த ஊர் மக்கள் எல்லாரும் கலந்து தங்கத்தை எடுக்க பலூர் பிராண்டிய போனதுனால சூனியக்காரியோட சிகப்பு புகையில இருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகிடுறாங்க. இதனால காண்டான சூனியக்காரி ஒரு கல் சிலையை டிராகனா மாத்தி எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டு இருக்கா. எல்லாரும் அதுல இருந்து உயிருக்கு போராடி தப்பிச்சுட்டு இருக்காங்க. மேஜிக்கும் சூனியக்காரிக்கும் கை சண்டை வருது. அவையும் முடிச்சுட்டு மறுபடியும் நேரத்தை கட்டுப்படுத்துற மந்திரத்தை போட்டுறா. எல்லாரும் ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. இப்பதான் சூனியக்காரியோட உண்மையான முகத்தை காட்டி பயமுறுத்துறா. என்னது இவ்வளவு கேவலமா இருக்குன்னு ஹீரோ கலாய்க்கிறாரு. ஆமா, இந்த தடவை சூனியக்காரினால நேரத்தை கட்டுப்படுத்த முடியல. நம்ம மேஜிக்கு அந்த மந்திரத்துக்கு எதிர் மந்திரம் போட்டு கட்டுப்படுத்திட்டாரு. ஹீரோ பொண்ணு மறைஞ்சு வந்து மந்திரத்தை யூஸ் பண்ண முடியாத மாதிரி காப்ப சூனியக்காரி கையில மாட்டி விட்டுறா. ஒரு வழியா சூனியக்காரி தோத்து போறா. உருமாற பொண்ணு ஆந்த கரடியா மாதிரி சூனியக்காரிய போட்டு அடிச்சு மிதிச்சு சம்பவம் பண்ணி விட்டுறாங்க. நடந்த சண்டையில சூனியக்காரி வாழ் ஹீரோயின் நெஞ்சில குத்தி அவங்க இறந்து போறாங்க. தன்னோட மனைவிக்கு உயிர் கொடுக்க வச்சிருந்த கல்ல வச்சு ஹீரோயினுக்கு உயிர் கொடுத்து காப்பாத்துறாரு நம்ம ஹீரோ. இப்படியே இந்த படமும் முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பல படங்கள் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்.